Hi guys, welcome to JJ Mom's Kitchen. எல்லா புள்ளும் இறைவனுக்கு இன்னைக்கு நம்ம லெமன் கிராஸ் எலுமிச்சம் புல்லுங்கிற ஒரு புல் வகையத்தான் பார்க்க போகிறோம். இது புல் வகையில் சரியான மருத்துவ குணம் இருக்குது, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கடைசரிக்கும் பாருங்கள். இது இங்கே வந்து மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்தில் சரியான ஃபேமஸ். அந்நாடும் சாப்பாட்டில் உபயோகிக்கிற பொருள் தான். இந்த வாசனை புல்லுக்கும் லாயில் பேர் சராய். இது சராயுடைய வளர்ப்பு முறையவும் அதோடய மருத்துவ தன்மைகளையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை அப்படியே பக்கத்தில் இருக்கிற மணி பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கிறேங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகை வாசனை புல் இருக்குது. இப்போ நான் காட்டுறது ஒரு வகை தான். இப்போ நான் செடியிலிருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதுதான் இந்த வாசனை புல்லோட தண்டு. இந்த தண்டை வச்சு தான் நம்ம வந்து டீ போட்டு குடிக்கலாம், சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம், எல்லாமே யூஸ் பண்ணுறோம். மேலே இருக்கிற புல் வந்து நான் வந்து எரிக்க என்ன செய்வேன்டா, கொசு ரொம்ப இருந்தால் புகை போடுவேன். அப்புறம் தைலம் செய்யும்போது அந்த புல்லை வந்து வெட்டி போட்டு தண்டையும் வெட்டி போட்டு தைலம் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் நான் செய்வேன். இன்னும் மேலே வந்து நல்லா புல் மாதிரி இருக்கும், அதெல்லாம் வெட்டிட்டேன். சரியா, அதெல்லாம் வெட்டியாச்சு. அது வந்து கொஞ்சம் அரிப்புத்தன்மையும் இருக்கும் அந்த புல்லில், அதை பார்த்துக்கிறணும் நம்ம. இப்போ வாங்க, நம்ம வாங்க இப்போ எப்படி வளர்ப்பு முறைன்னு வாங்க பார்ப்போம். ஒரு கிளாஸில் தண்ணியை வச்சு உங்களுக்கு எத்தனை லெமன் கிராஸ் வேணுமோ அதை உள்ளுக்கு போடுங்க. இது ஒரு டெய்லி நீங்கள் தண்ணியை மாற்றிடுங்க. ஒரு மூணு நாளில் உங்களுக்கு வேறு வந்துடும். உங்களுக்கு அதிகமாக வேறு வந்து நான் காட்டணுங்கிறக்காண்டி நான் வந்து ஒரு வாரம் வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாரம் சென்று நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ கரெக்டாக ஒரு வாரம் ஆயிடுச்சு. நான் மேலே உள்ள அந்த குருத்தெல்லாம் வெட்டி விட்டுட்டேன். இப்போ நிறையா வேர் வந்துருச்சு பார்த்தீங்களா. உங்களுக்கு காட்டுறக்காண்டி தான் நான் வந்து ஒரு வாரம் வச்சுருந்தேன். இறக்க மூணு நாளே நம்மளுக்கு வந்து வேர் வந்துடும். ஒன்று ரெண்டு வேர் வந்தாலும் நீங்கள் போய் பூமியிலவே நட்டுறலாம். இதுக்கு ரொம்ப பராமரிப்புலாம் தேவையே இல்லை. சும்மா அந்த புல்லுகள் நிறையா வந்துருச்சுன்னா அந்த புல்லுகளை வெட்டணும். அந்த ஓரத்தில் வந்து குப்பைகள் இருந்தால், கொஞ்சம் காஞ்சி போனது எது இருந்தால் நம்ம வந்து அதை வந்து சுத்தம் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு வேர் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து பூமியில் வச்சு நல்லா நட்டுறலாம். மூணாவும் வைக்கலாம், ரெண்டாவும் வைக்கலாம், உங்கள் விருப்பம். ஆனால் இங்கே இருக்கிறவங்க முத முத வீட்டுக்கு போகல, இது ஏன்னு தெரியலை எனக்கு, என்ன வழிமுறைன்னு எனக்கு தெரியலை. இங்கே இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, முத முத வீட்டுக்கு போகும்போது முத முத போய் சராயத்தான் போய் ஊண்டுவாங்க. அந்த வாசனை புள்ளத்தான் போய் முத முத போய் வீட்டுக்கு போய் வைப்பாங்க, அது ஏன்னு தெரியலை. இப்போ நம்ம வந்து குழி நோண்டி வச்சுருக்குறோம். வச்சு ஒரு இதில் மூணும் ஒரு இதில் ரெண்டும் நான் வைக்கிறேன். இது வளர்ப்பு முறைக்கு ரொம்ப நம்ம பராமரிக்க வேண்டியதில்லை. இப்படி வச்சு இப்படி மண்ணை போட்டுருங்க. நான் வேறு எந்த எரு எதுவுமே நான் வைக்கவே இல்லை. அந்த மண்ணில் இருக்கிற கலசியமே நம்மளுக்கு போதும். அதுக்கு மேலே வேண்டாம், நீங்கள் வாழைப்பழத்தோடு இல்லை முட்டை ஓடு இல்லை டீ கம்போஸ்ட்டு எது இருக்கோ நீங்கள் போடுங்க. உரம் மண் என்ன வேணுமோ போட்டுக்கிறோங்க. இப்போதைக்கு அது வந்து தலையட்டும். ஒரு வாரம் நீங்கள் வச்சுட்டு எதுவுமே செய்யாதீங்க. இல்லை தண்ணியை மட்டும் லைட்டாக தெளிச்சு விடுங்க. இதுக்கு டெய்லி கூட நம்ம தண்ணியை ஊற்ற வேண்டியதில்லை. நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு மூணு நாள் தண்ணி ஊற்றினாலே உங்களுக்கு போதும். ஏன்னா அதில் வந்து இயற்கை தண்ணிச்சத்தெல்லாம் இருக்கும், அதனால் அதை இழுத்துக்கிறோம். ரொம்ப பராமரிக்க வேண்டியதில்லை. ஆனால் முக்கியமானது, இணலில் வந்து இது வராது. மரத்து கீழே இணலில் வராது, நல்லா வெயிலில் தான் வரும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறோங்க. அவ்வளோ தான் இதுக்குள்ள டிப்ஸு. சரியா, ஓகே. இப்போ நம்ம வந்து அதோடய மருத்துவ பயன்களை பற்றி வாங்க பார்ப்போம். இது மருத்துவ பயன்களை வந்து ஏறத்தாழ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு மண்டலத்துக்கு இந்த டீயை போட்டு மட்டும் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவோ உங்களோட உடம்புகளில் வந்து உங்களுக்கு மாற்றங்கள் நீங்களே அறிவீங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு இது கிடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு தண்டு கிடச்சா கூட அந்த தூர் கிடச்சாலும் போதும். அந்த தூரில் வந்து ஒரு 7-8 கண்டுகள் வரும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வாசனை புல் வளர்ப்பு முறை வந்து ரொம்ப 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 ஈஸி. இது வந்து இந்த மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து, வியட்நாம், பிலிப்பீன்ஸ் எல்லா ஊர்களையுமே இது இருக்குது. கேரளா நடி கூட இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன், என் ஃப்ரெண்டுகள் சொன்னாங்க. இப்போ இது வந்து நம்மளுக்கு வளர்ந்துருச்சுன்னா நம்ம அந்த புல்லுகளை வந்து அந்த மேலே உள்ள புல்லை வந்து நம்ம வெட்டிடணும். அப்போ தான் நம்மளுக்கு தூர் வந்து நல்லா பறக்கும். அதனால் நாங்கள் எப்போவுமே இப்படி தான் செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க அதோட நன்மைகளை பற்றி பார்ப்போம். இந்த லெமன் புல்லுக்கு வந்து உள்ள பேர் வந்து லெமன் கிராஸ், அப்புறம் வந்து எலுமிச்சம்புல், அப்புறம் இந்த ஊரில் சொல்லக்கூடியது சராய், வாசனை புல் சராய் அப்படி தான் சொல்லுவோம். இங்கே வந்து சுற்று வட்டாரத்தில் எல்லா ஊர்களையுமே இங்கே இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் வளர்க்கலாம். இது வளர்ப்பு முறையே நம்ம பார்த்துட்டோம். இப்போ வாங்க அதோட நன்மைகளை பற்றி பார்ப்போம். இது வந்து ஒரு டீ போட்டு குடித்து நீங்கள் ஒரு மண்டலம் குடித்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து எவ்வளவோ நோய்கள் வந்து தடுக்கும். முதல் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கேன்சர் அணுக்களை வந்து வரவிடாமல் தடுக்கும். ரெண்டாவது நம்மளுக்கு வந்து வவுறு துப்பை, உடம்பு பருமனாக இருக்கிறவங்க, மெலிசா ஒல்லியாக போகணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து ஒரு மண்டலத்துக்கு டீ போட்டு குடிங்க. அது வந்து 3-4 பொருளை சேர்த்து போட்டு நீங்கள் குடிக்கணும். நான் கடைசியில் உங்களுக்கு என்னென்ன பொருள் உங்களுக்கு சொல்கிறேன். முகப்பரு இருக்கிறவங்க இந்த டீ போட்டு குடிக்கலாம். இந்த காஸ்மெட்டிக் பொருளில் கூட இது வந்து நிறையா முகப்பருவோட க்ரீமெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வாங்கி நீங்கள் போடலாம். முடி குட்டுறவங்க கூட இந்த டீ போட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா பலன் கிடைக்கும். மாதவிடை காலங்களில் நம்மளுக்கு வவுறு வலி சில பிரச்சனைகள்லாம் இருக்கும், அதுக்கு இந்த டீ போட்டு ஒரு 3 நாளே குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிரச்சனைலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம்.
ரத்த அழுத்தம், ப்ரெஷரு, கொலஸ்ட்ராலு அதெல்லாம் நம்மளுக்கு வந்து இதை போட்டு கொடு இந்த டீ போட்டு குடித்தாலே நம்மளுக்கு வந்து நிறைய பலன் கிடைக்கிது. கண்டிப்பாக குடிச்சு பாருங்கள். நம்மளுக்கு உடம்புக்குள்ள இருக்கிற நச்சுக்கள், அழுக்குகள் எல்லாத்தையும் வெளியாக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்தது இந்த வாசனை புல்லுக்கு. கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி இந்த டீயை போட்டு குடிங்க, நீங்கள் பயன்பெறுங்க. நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்கள் வெளியாயிட்டாலே நம்மளுக்கு வந்து 90% நோய் வந்து தேவையாயிரும். அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி இதில் அதிகமாக இருக்குது. வைட்டமின் பி வந்து இந்த வாசனை புல்லில் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வலி மாத்திரைகள்லாம் நீங்கள் எடுக்க வேண்டாம். அதுக்கு இந்த டீயை போட்டு சில ஜாமான்களை கலந்து நீங்கள் போட்டு குடிச்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். நம்மளுக்கு நல்லா உடம்பு நல்லா சுறுசுறுப்பாக ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இதை நீங்கள் குடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல நோய்கள்லேருந்து நீங்கள் வந்து விடுதலையாகலாம். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் பலனை சொல்லுங்கள். இந்த டீ போட்டு குடிக்கிறதுனால, நம்ம லெமன் கிராஸோட டீ போட்டு குடிக்கிறதுனால நம்ம ரத்த அழுத்தம் வந்து நம்மளுக்கு சீராக இருக்கும். ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ரால் கூட நம்மளுக்கு நீங்கும். பொட்டாசியம் அதிகமாக இருக்குது இந்த வாசனை புல்லில். இது வந்து நம்ம குடிக்கிறது நம்மளுக்கு வந்து இதய நோய் கூட வராமல் தடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தூக்கம் வராதவங்களுக்கு இந்த டீ போட்டு குடிச்சிட்டு படுத்தீங்கன்னா நல்லா ஆழ்ந்த தூக்கம் வரும். மலச்சிக்கல் இருக்கிறவங்க இதை வந்து 3 தண்டை எடுத்து இடித்து போட்டு நல்லா 200 மில்லி தண்ணியை வச்சு கொதிக்க வச்சு குடிங்க. ராத்திரி குடிச்சிட்டு படுங்க. காலைல உங்களுக்கு மலச்சிக்கல் இல்லாமல் நார்மலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அப்புறம் இருமல், சளி, காய்ச்சல் 3 சரியாக வரும். இந்த டீ, இந்த லெமன் கிராஸோட டீயை போட்டு குடிச்சிங்க அப்படின்ட்டா அந்த 3 உங்களுக்கு சரியாக வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த டீ வந்து உடம்பு பருமனாக இருக்கிறவங்க, கொஞ்சம் ஒல்லியாக போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டீக்கு வந்து கருப்பட்டியை தவிர்த்துக்கிறங்க. சீனி இல்லாமல் போட்டு குடிங்க. அதுக்கு பதிலாக கொஞ்சோன்னு எலுமிச்சங்காய் தோல் இருந்தால் நீங்கள் போட்டு செய்யுங்க, குடிங்க. அப்புறம் தைலம் காய்ச்சறது, இந்த இலை இருக்குல்ல, அந்த இலையை நம்ம வந்து வெட்டி இருக்கிறோம்ல, அந்த மேலே இருக்கிற இலை, அந்த இலையை வந்து நல்லா கழுவிட்டு நல்லா பொடியசாக வெட்டி, அப்புறம் அந்த தண்டையை வந்து நம்ம பொடியசாக வெட்டி நல்லா நம்ம தலைக்கு எப்படி பண்ண காய்ச்சிரும் அந்த மாதிரியே குக்கிங் ஆயிலோ இல்லை எண்ணெய் ஆயிலோ உங்கள்கிட்ட இருக்கோ அதை ஊற்றி நல்லா முருவலை காய்ச்சி ஊற்றி வச்சுக்கிட்டு இடுப்பு வலி, கைகால் வலிக்கு தேய்ங்க. மண்டையில் உள்ள ப்ரெஷர், தலைவலி கூட நம்மளுக்கு நீங்கும். இது வந்து வாசமாக இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்கும் மண்டை சமயத்தில், ரொம்ப டென்ஷனாக இருக்கும். அது கூட இது நல்லா திருவு காணலாம். அந்த தைலத்தை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா தரிச்சமயத்து கொஞ்சமாக செஞ்சு வைங்க. அதுக்கப்புறம் பல், சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு வந்து கரையாக இருக்கும் பல், அவங்க வந்து சாம்பல் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இந்த தண்டையும் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து தீட்டணும் அப்படின்ட்டா ஒரு 3-4 நாளைக்கு தீட்டி பாருங்கள். அந்த கரை உங்களுக்கு நீங்கும். அப்படி இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பல் கரை உங்களுக்கு நீங்கும். ஒரு டீ வந்து எல்லா தரப்பினருமே குடிக்கக்கூடியது. எலுமிச்சம் புல் வந்து 2 தண்டு எடுத்துக்கிறோங்க. இஞ்சி, மஞ்சள், சித்திரத்தை, கருப்பட்டி, தண்ணி 10 கொதிக்க வைங்க. 200 மில்லி தண்ணி போதும். இது எல்லாருமே குடிக்கலாம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்பு பருமனாக இருக்கிறவங்க இதில் வந்து எக்ஸ்ட்ரா எலுமிச்சம் தோலும் கொஞ்சோன்னு எலுமிச்சம் ஜூஸும் போட்டு குடிக்கணும். உடம்பு பருமன் நீங்கும். கண்டிப்பான முறையில் 1 மண்டலம் குடிங்க. தூக்கம் வராதவங்க இதே பொருளோட கொஞ்சமாக 1 ஸ்பூன் எலுமிச்சம் ஜூஸை விட்டு குடிங்க. 2 தண்டு இல்லை 3 தண்டை இடித்து போடுங்க. அதோட கூட போட வேண்டாம், ஏன்னா இதை வந்து ஜூடு ரொம்ப போடாதீங்க. அப்புறம் மலச்சிக்கல் இருக்கிறவங்க வேறு எதுவுமே போடக்கூடாது. இதில் 3 தண்டை எடுத்து இடித்து அதை மட்டும் குடிச்சிட்டு படுங்க. உங்களுக்கு காலையில் சரியாக வந்துடும். உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்க தொட்டிக்கும் இதை டெய்லி குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். தரப்பினருக்குமே ஒரு வகையான டீ தான். உடம்பு பருமன், அப்புறம் தூக்கம் வராதவங்க, அதுக்கப்புறம் மலச்சிக்கலுக்காரவங்களுக்கு தான் 3 நான் பிரித்து கொடுத்துருக்குறேன். மற்ற எல்லா பிரச்சனைக்காரவங்களுமே ஒரே வகை டீ தான். அந்த பொருள் ஃபுல்லாக கலந்து குடித்து கண்டிப்பாக பலன் பெறுங்க. நம்மளும் நோயில்லாத வாழ்க்கையை வாழலாம். நம்மளும் மருந்து இல்லாத வாழ்க்கையை வாழ கற்றுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வீட்டில் சின்ன வந்து போய் வாசனை புல் போய் எடுக்கிறாரு. எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இவ்வளோ நீட்டம் புல் இருக்குது. இந்த புல்லெலாம் நான் யூஸ் பண்ணது கிடையாது. இந்த தூரை வெட்டி நம்ம வந்து நல்லா நடலாம். இந்த மாதிரி பாதியாக வெட்டிட்டோம் அப்படின்னா தூர் வந்து அதுக்குள்ளே இருக்கும், அப்புறம் அது தலைஞ்சிக்கிறோம். நம்ம வேரோடு எடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல தலையாது, அவ்வளோதான். இந்த மாதிரி வெட்டி இந்த மாதிரி கட்டிங் பண்ணிடணும். இது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நாங்கள் இங்கே வந்து இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த இலை வந்து நான் யூஸ் பண்ணதில்லை. நான் வந்து சொல்லியிருக்கிற மாதிரி தைலத்துக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் காய வச்சு சாம்பிராணி போக போடும்போது சேர்த்து போடலாம். கொசு வராது, நல்லா வீடும் வாசமாக இருக்கும், நல்லா கமாமான்னு மணக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் சுறுசுறியாகவும் இருக்கும் அந்த இலை. இதை நீங்கள் வேண்டாம் காய வச்சு பிரியாணிகளுக்கு வேண்டாலும் போடுங்க, வேஸ்ட் பண்ணிடாமல். அதுவும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லா வாசமாக இருக்குது. ஆனால் நான் இலையை வந்து எதுக்குமே யூஸ் பண்ணது கிடையாது. அந்த புல்லை, இந்த தண்டு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன்.
இந்த மாதிரி வச்சு நீங்கள் பூமியிலேயோ இல்லை ஜாடியிலையோ வச்சு வளர்க்கலாம். ஜாடி இருந்தாலும் போதும், என்ன மொத்தம் நமக்கு வெயில் வேணும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த மாதிரி வச்சு கூட நம்ம நட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நல்ல பதிலாக சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.